திருச்சிற்றம்பலம் பெரிய புராணத்தில் இன்று நாம் காணியிருப்பது விரண்மிண்ட நாயனார் சரித்திரம். விரிபொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கடியேன் என்று திருத்தொண்டர் தொகையில் சுந்தரர் பாடுகிறார். பேசும் பெருமை அவ் ஆரூரனையும் பிரணவாம் ஈசந்தனையும் புறகு தட்டென்றவன் ஈசனுக்கே நேசன் எனக்கும் பிராண்மையகே புகநீடுதென்றால் வீசும் பொழில் திருச்செங்குன்றம் மேய விரண்மிண்டனே. திருத்தொண்டர் திருவந்தாதி. ஒரு நூல் தோன்றுவதற்கு இறைவன் அருளும் சில காரணங்களும் இருக்கும். அந்த வகையில் திருத்தொண்டர் தொகை என்ற நூல் தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக விளங்கியது இந்த நிகழ்ச்சி. விரண்மிண்ட நாயனார் அவர்களின் புராணத்தில் வருகிறது. சேர நாட்டில் செங்குன்றோர் என்ற ஊரில் வேளாளர் குலத்தில் விரண்மிண்டர் தோன்றினார். திருவாரூரில் தேவாசிரிய மண்டபத்தில் இருந்த சிவனடியார்களை புறத்தார் பணியாமல் மனத்தார் பணிந்து அஞ்சி ஒதுங்கி சென்ற சுந்தரரை இவர் கண்டார். அதை தவறென நினைத்து அவர் மீது சீற்றம் கொண்டார். சுந்தரரை சைவ சமயத்திற்கு புறகு என்று தள்ளி வைத்து விட்டார். அவரை ஆட்கொண்டு அருளிய திருவாரூர் பெருமானையும் புறகு என்று வெறு தொதுக்கியவர். சுந்தரர் திருத்தொண்டர் தொகை நூல் பாடுவதற்கு மிகவும் காரணமாக அமைந்த இந்நிகழ்ச்சியின் நாயகன் இவரேயாகும். இந்த புராணத்தில் பல செய்திகள் நம்மால் காண முடிகிறது. விரண்மிண்டரை பற்றி கூறும்போது அவர் எதிலும் பற்று வைக்காதவர் இறைவனின் அடியினை தவிர என்ற செய்தியை நமக்கு கூறுகிறார் சேக்கிழார் பெருமான். இவர் தேவாசிரிய மண்டபத்தில், அக்காலத்தில் தேவாசிரிய மண்டபம் என்று ஒன்று உண்டு. அந்த மண்டபத்தில் தேவார ஆசிரியர்கள் அனைவரும் ஒருங்கு கூடி இறைவனின் புகழை பாடியும் பேசியும் இருப்பர். அங்கு வரும் அடியவர்கள் இவர்களை வணங்கி பின் இறைவனை வணங்குவது மரபாக கருதப்பட்டிருந்தது. அவ்வாறு தலங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபட்டு வந்திருந்த இறைவனை வழிபட்டு வந்த சுந்தரர் அவர் திருவாரூர் தலத்தை அடைந்தபோது அங்குள்ள தேவாசிரிய மண்டபத்தில் அமர்ந்திருந்த தேவாசிரியர்களை புறத்தே வணங்காமல் அகத்தே வணங்கி உள் சென்றார். அதை கண்டு குற்றம் என கொண்ட அவர் திருத்தொண்டர் கூட்டத்தாரை கண்டும் வணங்காது மதியாது செல்லும் மண்தொண்டராகிய சுந்தரர் நமக்கு தேவையில்லை என்று சுந்தரர் காதில் விழுமாறு சப்தமாக கூறினார். அதை கேட்ட சுந்தரர் அப்படியே நின்றுவிட்டார். சுந்தரரை ஆட்கொண்ட சிவபெருமானும் நமக்கு தேவையில்லை, அவரும் புறகு என்று புறத்தை வைத்து விட்டார் விரண்மிண்டர். இப்படி ஒரு பழி நமக்கு வந்ததே என சுந்தரர் அஞ்சி நடுங்கிய போது ஆண்டவன் வருந்த வேண்டாம், எம்மை பாடுவது போல் அடியவர்களையும் பாடுக என்று கட்டளையிட்டு தொண்டர்களின் பெருமை உலக அறிய வேண்டும் என்று கூறினார். அவர்களுக்கு அடியேன் என்று பாடினார். அதை கேட்டு தொண்டர் கூட்டம் மகிழ்ந்தது. விரண்மிண்டரும் மகிழ்ச்சி கொண்டார். சுந்தரரை பாராட்டி மகிழ்ந்தார். இறைவன் சிவபெருமான் விரண்மிண்டருக்கு அடியவருக்கு முதலிடம் தந்த விரண்மிண்டருக்கு சிவகணங்களுக்கு தலைவனாகும் பாக்கியம் தந்தார் என்றும் பிரியாத வரமும் தந்தார். இதில் தலங்கள்தோறும் யாத்திரை செய்து வழிபட வேண்டும் என்ற குறிப்பு உள்ளது. ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மற்றும் அனைத்து அருளாளர்களும் தலங்கள்தோறும் சென்று இறைவனை வழிபட்டு நல்ல கதி அடைந்துள்ளனர் என்ற குறிப்பு நமக்கு இதன் முன் தெரிகிறது. திரு ஆர் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியனிடை பொழிந்து
மறுவான் என்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் வன்தொண்டன் புறகு என உரைப்பச் சிவனருளால் பெருகா நின்ற பெரும் பேறு பெற்றார் மற்றும் பெரு நின்றார். மேலும் அப்பொழுது சேக்கிழார் பாடுகிறார், ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி செய்வ நல்நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்டர் தொகை முன்பாட செழுமறைகள் ஓலம் இடவும் உணர்வு அறியார் அடியாருடனாம் உளது என்றால் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார். சிவனின் அடியவர்களின் பெரிய பெருமையை அறிந்தவர் யார் என்று பாடுகிறார். இவ்வாறு அமர்நிதி நாயனார் புராணத்திற்கு முன்பாக விரண்மிண்ட நாயனாரின் புராணம் அழகாக சேக்கிழார் பெருமானால் விளக்கப்பட்டுள்ளது. திருத்தொண்டர் தொகை நூல் எழ காரணமானவர் விரண்மிண்ட நாயனார். திருச்சிற்றம்பலம்.